ஹாய், வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்களுடன். நான் உங்கள் சப்ரி, இது எஸ்எம்ஐ சேனல். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது நாலு சூப்பரான நேச்சர்ஸ், இயற்கை அழகை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த தோட்டம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும், பட் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், சந்தோஷமாக கேட்டுக்கிறேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா இந்த இடம்? இந்த ஃபோட்டோ எடுத்தவங்களுக்கு, இந்த வீடியோ எடுத்தவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இந்த இடத்தை பற்றின சில தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ ரொம்பவே சூப்பராக இருக்குது, எனக்கும் பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த இடம் கண்டிப்பாக நம்ம இந்தியா கிடையாது, வெளிநாட்டில் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ தான். இந்த வீடியோ எடுத்தவங்களுக்கும் நம்ம ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். என்ன அப்படின்னா, இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு சாதாரணமாக இருக்கலாம், பட் நமக்கு வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு தோற்றம் கொண்டதாகவே இருக்குது. எப்படி அழகாக, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஒரு பாலம், பாலத்துக்கு கீழே ஒரு தண்ணி, தண்ணியில் ஒரு போட்டு, அதுவும் ஒரு லக்ஸூரியஸான போட்டு. இந்த போட்டை நான் எங்கேயுமே நான் பார்த்தது கிடையாது, கண்டிப்பாக இது ஃபாரின் தான், அது மட்டும் நமக்கு தெரியுது. இந்த போட்டில் நம்ம நின்றுக்கிட்டு ஒரு அழகாக ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு, அப்படியே ஒரு டீ காஃபி குடிச்சிட்டு, அந்த மேலே இருக்க அந்த டெக்குன்னு சொல்லுவாங்களே அந்த ஏரியாவில் நின்றுக்கிட்டு, அந்த பாலத்தை கடந்து போகும்போது இருக்க ஒரு ஆனந்தம் இருக்கு, அடடே அதை சொல்லினே தீரவே தீராது, அதை அனுபவிச்சா தான் தெரியும். இந்த மாதிரியான அனுபவம் உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் தலையாட்டிக்கிட்டே நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகேயா, இது இந்த இடம் அப்படின்னு எனக்கு தெரியல, பட் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், நானும் கேட்டுக்கிறேன். பட் இந்த இடம் ரொம்பவே சூப்பராக, ரொம்ப அழகாக இருக்குன்னு தான் சொல்லணும். இப்படியான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கேன். கிடைச்சவங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்கள். சூப்பராக இருக்குல்ல உண்மையிலேயே. ஹாலிவுட் படத்தில் தான் இந்த மாதிரியான இடத்த பார்க்க முடியும். நமக்கு கிடைச்சிருக்க இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஒரு கேமராவில் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. நாட்டு எந்த ஒரு படத்துலையும் வந்து இந்த சீன்லாம் வராது, ஒரு கேமராவில் எடுக்கப்பட்ட வீடியோ. அந்த வீடியோ வந்து எனக்கு கிடைச்சிருக்கு, அதை நான் எனக்கு ஏற்ற மாதிரி மாடுலேஷன் பண்ணி நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். சூப்பராக இருக்குல்ல உண்மையிலேயே. ஒரு சூப்பரான, அட்ராக்டிவான, மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ரெட் கலர் ஒரு கார், சொகுசு கார் நிற்குது. காருக்கு மேலே ட்ரெயின் போகுது. இந்த அழகு சூப்பராக இருக்கு இல்லையா? இதுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்குவோம் இந்த வீடியோ எடுத்தவங்களுக்கும். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது தாங்க மனசுக்கு ரொம்பவே இஷ்டமான, பிரியமான, அன்பிற்கினியவங்களை கூட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு இடம். ஆ, பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஒரு கடல், இந்த கடலில் வந்து அதிகமான அலைகள் இருக்காது, ரொம்ப தெளிவாக இருக்கும், கப்பல் போக்குவரத்துலாம் இருக்காது. ஒன்லி டூரிசம் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய இந்த இடம் டூரிஸ்டர்களுக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு இடம். அதுவும் இல்லாமல் ஆழ்கடல் முங்கி பார்க்குறாங்க இல்லையா, படிக்கிறாங்க, இந்த மெரைன் டிபார்ட்மெண்ட்ஸ் இல்லை, ஆழ்கடலில் அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த இடத்த தேர்ந்தெடுத்து போவாங்க. இது நம்ம நாட்டுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு சொகுசு இடம். நிறைய பேர் நம்ம கொஞ்சம் பணக்காரங்க வந்து இந்த இடத்துக்கெல்லாம் போயிருப்பாங்க, பட் இல்லாட்டினாலும் அது சம்மந்தமான விஷயங்களும் தெரிஞ்சிருக்கும், நீங்களும் போயிட்டு வாங்க.